கப்பலோட்டிய தமிழர் வாவுசி 150வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் முன்னெடுப்பாக வாவுசி பன்னால் திரட்டு மற்றும் வாவுசி திருக்குறள் உரை ஆகிய நூல்களை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். கப்பலோட்டிய தமிழர் வாவுசி அவர்களின் 150வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் முன்னெடுப்பாக வாவுசி பன்னூல் திரட்டு மற்றும் வாவுசி திருக்குறள் உரை ஆகிய நூல்களை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் விடுதலை போராட்ட வீரர் வாவுசி அவர்களின் 150வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் முன்னெடுப்பாக தான் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வாவுசி பன்னூல் திரட்டு முதல் தொகுதி மற்றும் வாவுசி திருக்குறள் உரை இரண்டாம் தொகுதி ஆகிய நூல்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வெளியிட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பாடநூல் கழக தலைவர் ஐ லியோனி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக வாவுசியின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஆண்டு முழுவதுமாக பல்வேறு திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் தான் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக 500,000 ரொக்க பரிசு, தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் புதிதாக கட்டப்படும் அரசு கட்டடங்களுக்கு வாவுசி பெயர் சூட்டுதல், தமிழ் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக இணையவழி கருத்தரங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மொத்தம் 16 அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். அதன் ஒரு பகுதியாக தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த வகையில் வாவுசியின் 150வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் முன்னெடுப்பாக வாவுசி பன்னூல் திரட்டு மற்றும் திருக்குறள் உரை ஆகிய நூல்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். நந்தினி, உங்களுடைய விவரங்களுக்கு மிக்க நன்றி.